வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா வேர்ல்ட். டுடே ஸ்பெஷல் ஓமப்பொடி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓமப்பொடி செய்ய தேவையான பொருட்கள்: 3 கப் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் வெண்ணெய், 1 கப் அரிசி மாவு, ஓமம் தண்ணி, தேவையான அளவு எண்ணெய். இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 3 கப் கடலை மாவில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரிசி மாவு எடுத்துக்கணும். கடலை மாவோட அரிசி மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் பட்டரையும் போட்டுட்டு கையிலே நல்லா கலந்து விட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகிடும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஓமத்தை 1/2 டம்ளர் தண்ணியில் போட்டு 1/2 ஹவர் ஊற வச்சுருக்கேன். இப்போது ஓமத்தை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் இந்த மாவில் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்கலாம், கூடவே வெறும் தண்ணியும் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. மாவோட பதம் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் ஓமப்பொடி பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். முறுக்கு குழாயில் எண்ணெய் தடவிக்கோங்க. குட்டி குட்டியாக தொலை இருக்கிற அச்சு எடுத்துக்கோங்க. கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஓமப்பொடி மாவை இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம். உருண்டை பண்ணி வச்சுருக்க மாவை முறுக்கு குழாயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் எண்ணெயில் இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி பிழிஞ்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஓமப்பொடியை பொரிச்சுக்கலாம். ஓமப்பொடி சீக்கிரமாக வெந்துடும், அதனால 3-4 நிமிஷம் வர எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஜல்லிகரண்டி வச்சு லேசாக அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு திருப்பி விட்டுக்கலாம். திருப்பிட்டு அதே மாதிரி கரண்டியை வச்சு லேசாக அழுத்திக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால ஓமப்பொடி நல்லா வெந்து வரும். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே இந்த ஓமப்பொடியை நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஓமப்பொடியை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஓமப்பொடியை எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சுவையான ஓமப்பொடி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அம்மா வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.